இந்த இன்டர்நெட் ஒரு பெரிய கடல், இதில் நிறைய கதைகள் இருக்குது. பட் இந்த கதையை உடம்பு சிலிருக்க வச்சிருச்சு. பைஃபோர் டால்ஃபின் ஆக்சிடென்ட் உலகத்திலேயே பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லலாம். அன்னைக்கு அந்த சேம்பரில் இருந்த நாலு டைவர்ஸுக்கு தான் சாக போகிறது தெரியாது. அவங்க கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுதான் அந்த வரலாற்றுலேயும் வழி இல்லாமல் கொடூரமாக செத்த ஒரு சம்பவம். நம்ம இப்போ இருக்கிறது நோர்வே. 1960 இந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த கவர்மெண்ட் ரொம்ப வறட்சியில் இருந்தது. அதுக்கு காரணம் அவங்க மீன் உற்பத்தியையும் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரையும் மர உற்பத்தியையும் மட்டும் நம்பியிருந்தது தான். ஆனால் அதெல்லாம் கூடிய சீக்கிரம் மாறிடும். 1963 நார்வே கவர்மெண்ட் நாட்சியை பிடிக்கிறதுக்காக ஆசைப்பட்டாங்க. அதுக்காக இங்கிலீஷ் கவர்மெண்ட் கிட்ட போட்டி போட்டாங்க. அப்போதான் உலக போர்லேருந்து வெளியே வந்து இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இப்போ அந்த கடல் நமக்கு தேவையில்லை. நார்வே கவர்மெண்ட் கேட்ட உடனே அந்த கவர்மெண்ட் கிட்ட அந்த கடலை தூக்கி கொடுத்துட்டாங்க. அவங்க சில வருஷத்துக்கு அப்புறம் 1969 ஓஷன் வைக்கிங்கிற ஒரு கப்பல் வந்துட்டு அவங்களுக்குள்ள ஆயில்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க கண்டுபிடிச்சது கொஞ்சம் ஆயில் இல்லை, ஒரு ஆயில் கிடங்கையே அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நார்வே கவர்மெண்ட் ஒரு நாளைக்கு 1,60,00,000 லிட்டர்ஸ் ஆஃப் ஆயிலை வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நார்வே கவர்மெண்டோட வளர்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு வளர்ந்து நிற்கிது. அந்த இடங்கள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ஃப்ரீக். அந்த இடத்துல இருந்து தான் நிறைய ஆயில்ஸ் எடுத்தாங்க. இந்த இடத்துல இருந்து ஆயில் எடுக்கிறதுக்காக நார்வே கவர்மெண்ட் பிரிட்டிஷ் பெட்ரோலியம் அவங்க விலைக்கு கூப்பிட்டாங்க. பிரிட்டிஷ் பெட்ரோலியம் டால்ஃபின் ட்ரில்லிங்ஸை வந்து வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. அந்த கம்பெனியோட இன்ஜினியர்ஸ் முன்னாடி வந்து ஒரு பெரிய சவாலே இருந்தது. கடல் மடியிலிருந்து கடல் பரப்புக்கு 100 மீட்டர் ஆழம் இருந்துச்சு. அதுலேயும் அந்த ஆயில் கிடங்கு இருந்த இடம் வந்து 1,850 மீட்டர்ஸ்க்கு கீழே இருந்துச்சு. அதுக்காக அவங்க கட்டின ஒரு கட்டுமானத்தோட பேர் தான் பைஃபோர் டால்ஃபின். இந்த அளவுக்கு ஒரு பெரிய மிஷினில் எத்தனை பேர் வேலை பார்த்துருக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? 102 பேர் வேலை பார்த்துருக்காங்க. எல்லாருக்குமே தனித்தனியாக வேலை இருந்துச்சு. அத்தனை இன்ஜினியர்ஸ்க்கும் மெக்கானிக்ஸ்க்கும் நடுவில் ஒரு 6 டைவர்ஸும் இருந்தாங்க. இந்த 6 டைவர்ஸோட வேலை இல்லைன்னா தண்ணிக்குள்ளே எதனா கோளாறு ஏற்பட்டால் அதை இறங்கி சரி செய்கிறது தான். இது சொல்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை தான். ஏன்னா அவங்க 100 மீட்டருக்கு அடியில் இறங்கி வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதனால் அவங்களால நார்மல் ஆக்சிஜன் டேங்கை யூஸ் பண்ணி சுவாசிக்க முடியாது. அதுக்கு மாறாக அவங்க ட்ரைமிக்ஸுங்கிற ஒரு காற்றை தான் சுவாசிக்கணும். அது ஒரு சில காற்றுகள் ஒன்றா கலந்த ஒரு காற்று. அது ஆக்சிஜன், ஹீலியம், நைட்ரஜன். இதில் பிரச்சனை என்னென்னா நைட்ரஜன் தான். நைட்ரஜனை சுவாசிக்கிறதுனால அவங்களால சீக்கிரமாக கடல் பரப்புக்கு வரவோ கடல் பரப்புலேருந்து கீழே போகவோ முடியாது. நைட்ரஜன் அவங்க ரத்தத்தில் கலந்து அவங்க கடல் பரப்புலேருந்து மேலே வர்றப்போ அவங்க உடம்புல சின்ன சின்ன குமிழியாக அது சேர்ந்துடும். இதுக்கு பேர் தான் ரேப்பிட் டீகம்ப்ரெஷன் சின்ட்ரோம். இதனால் ஒரு மனுஷன் சாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த காரணத்தினால ஒரு டைவர் கீழே போயிட்டு மேலே வரணும்னா 24 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கீழே போக முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே வர முடியும். ஸோ இதனால் வந்து அவங்க தண்ணிக்குள்ளே வேலை பார்க்குற நேரத்தை விட அவங்க தண்ணிக்குள்ளே கீழே போயிட்டு மேலே வர நேரம் அதிகமாக இருந்துச்சு. இதை சரி கட்டுறதுக்காக யூஎஸ் நேவி கவர்மெண்ட் ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் சேச்சுரேஷன் டிரைவிங். 1960 யூஎஸ் நேவியோட சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம உடம்புல ஒரு அளவுக்கு மேலே நைட்ரஜனை கலக்க முடியாது, நம்ம உடம்பு ஏற்றுக்கிறாது அப்படிங்கிறது தான். அதனால் நம்ம தண்ணிக்குள்ளே எவ்வளோ நேரம் வேணா இருக்கலாம், எவ்வளோ அழுத்தத்துலையும் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஆனால் தண்ணிக்குள்ளே எங்கே இருக்குதுன்னு வர்றப்போ அதுக்கும் யூஎஸ் நேவி ஒரு ஐடியா வச்சுருந்தாங்க. அதுக்கு பேர் ப்ரெஷர் சேம்பர். இதால் தண்ணிக்குள்ளே இருக்க ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி தனக்குள்ளே இருக்க ப்ரெஷரை மாற்றிக்கிற முடியும். அதனால் எவ்வளோ ஆழத்தில் வேணால் அதை வைக்கலாம். அதுக்கு கீழே போகிறதுக்கு பெல் அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன சின்ன சேம்பர்ஸில் தான் கீழே போக முடியும், மேலே வர முடியும். அதுதான் பாதுகாப்பும் கூட. தண்ணிக்குள்ளே நம்ம 6 மாதம், 7 மாதம், 8 மாதம் இல்லை அதுக்கு மேலே இருக்கணும்னா இருக்கலாம், சாப்பிடலாம், தூங்கலாம், பிரச்சனை வராது. அதனால தான் அந்த வேலைக்கு அதிகமான சம்பளம் கொடுத்தாங்க. ஒரு ஆளுக்கு $1,400. அதாவது அன்னைக்கு இந்திய காசோட மதிப்பு படி பார்த்தா 6,600 ரூபாய். இந்த குழுல இருந்தது மொத்தம் 6 டைவர்ஸ். அதுல 4 பேர் சேச்சுரேஷன் டைவர்ஸ். நவம்பர் 5 அன்னைக்கு தான் அந்த சம்பவம் நடந்திருக்குது. அன்னைக்கு கடல்குள்ள நடந்த சம்பவம் என்னன்னு யாருக்குமே முழுசா தெரியாது. அன்னைக்கு 2 டைவர்ஸ் கீழே வேலையை முடிச்சுட்டு மேலே வந்து தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு மறுபடியும் கீழே போயிட்டு இருக்காங்க. பெல் சேம்பர்ல ஒரு டோர் இருக்கும், அதுதான் ப்ரெஷர் சேம்பரோட ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போறதுக்கான ஒரே வழி. 2வது ரூம்ல மிச்சம் இருக்க டைவர்ஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பெல்லையும் ப்ரெஷர் சேம்பரையும் ஒன்னா சேர்க்கிற இடத்துல தான் அந்த பிரச்சனை வந்திருக்கு. என்ன பிரச்சனைன்னு யாருக்குமே இப்போ வரைக்கும் ஒழுங்கா தெரியாது. இதை பத்தின கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, மேல இருந்து கீழே வந்து 2 டைவர்ஸ் ரொம்ப டயர்டா இருந்திருப்பாங்க, மற்றும் அங்க இருந்த கடல் சத்தத்தினால உள்ள அவங்களுக்குள்ள ஒழுங்கு கம்யூனிகேஷன் இருந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க. உள்ள இருந்த நபர் கதவை மூடி இருக்கணும், பட் அவர் மூடல. வெளியே இருந்த 2 பேர் அவர் மூடிட்டாருன்னு நினைச்சு பெல்ல கலட்டிட்டாங்க. வெளியே இருக்க அழுத்தத்தை விட உள்ள இருக்க அழுத்தம் வித்தியாசமா இருக்கனால காத்து வந்து வெளியேற முயற்சி பண்ணுது. அப்போ ஒரு வெடி சம்பவம் நடக்குது. எல்லாரோட உடம்புல நைட்ரஜன் நிரம்பி இருக்கனால ஒரே செகண்ட்ல அவங்க இறந்துடுறாங்க. அங்க நடந்த வெடி சம்பவத்துல ஒருத்தர் உடனே இறந்துடுறாரு, இன்னொருத்தர் உயிருக்கு போறாரு நிலைமைக்கு வந்துடுறாரு. இதுல உள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த 3 பேர் தான் ரொம்ப பாவம். காரணம், அவங்க உடம்புல இருந்த நைட்ரஜன் விரிஞ்சனால அவங்க பிளட் ஒரே செகண்ட்ல கொதிச்சு அவங்க உடம்பு சிதறி செத்துட்டாங்க. அவங்க அவங்களோட கொழுப்பு, நுரையீரல், இதயம், கிட்னி, அவங்களோட நரம்பு முதல் கொண்டு எல்லா இடத்துலயும் சிதறி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப மோசமான சாவி யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த கதவை மூட மறந்தாரு பாத்தீங்களா, அவருக்கு தான். உள்ள இருந்து வெளியே போக முயற்சி பண்ண காத்து அவர் உடம்பு அந்த
பாத வழியை பிடிச்சி இழுத்து அவரோட உடல் உறுப்புகளை வெளியே இழுத்து போட்டுருச்சான். உடம்பு மேலே ஏற்பட்ட காற்றோட வேகம் என்னன்னா 25,000 kg சொல்றாங்க. அவரோட உடம்பை கண்டுபிடிச்ச ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ் வந்து அவர் உடம்பை தொடாம அவர் உடம்புக்குள்ளேருந்து உறுப்பை வெளியே எடுத்தா எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரி கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஃபாரன்சிக்ஸோட ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா அவங்க ஒரு செகண்ட்ல வழி இல்லாமல் செத்துட்டாங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எனக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். பை.